அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, பெண்களை வந்து மந்திரத்தால் நம்ம வசியம் செஞ்சு நம்ம கூடயே வந்து வச்சுக்கலாம். இது பொதுவாக வந்து கணவன்மார்களுக்கு வந்து மிகவும் உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது காதல் பண்ணுறவங்களுக்கும் இது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பொதுவாக வந்து பெண் வசியம் பேசினாலே வந்து நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்கிறது வந்து இது ரொம்ப ஒரு இயற்கையான விஷயந்தான். அதே நேரத்தில் வந்து இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை வந்து தவறான எண்ணங்களோட உங்களுக்கு சம்பந்தமில்லாத பெண்கள் மீது நீங்கள் இதை பிரயோகிக்க நீங்கள் முயற்சித்தீங்க இல்லைனா பார்த்தீங்கன்னா கூட சித்தர்களோட சாபம் வந்து உங்களுக்கு பலிக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு அற்புதமான கலை. சித்தர்கள் வந்து சொன்ன இந்த சிவபெருமானின் கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வருங்கால சந்ததி இந்த சாபத்தால் பலவிதமான துன்பங்களும் அனுபவிக்கும். இதை வந்து நான் சும்மா சொல்லணும்னு எனக்கு வந்து ஒரு நோக்கம் இல்லை, இது முற்றிலும் ஒரு உண்மையானது. ஸோ இதை நீங்கள் பண்ணும்போது எச்சரிக்கையாக பண்ணுங்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம். இப்போ நம்ம எளிமையான இந்த மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிவ சிவ வசி சிவ. இந்த மந்திரத்தை கரெக்டாக உச்சரித்தா போதும். சிவ வசி வசி சிவ, இவ்வளோதான் இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து ஏதாவது ஒரு அமாவாசை தினத்தில் வீட்டில் ஒரு பூஜை அறையில் இல்லைனா ஒரு தனியான ஒரு அறையில் உக்காந்து தியானத்தில் அமர்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு உரு ஜபிக்கணும். ஒரு நாளைக்கு உங்களால் எத்தனை எண்ணிக்கையில் இந்த மந்திர உரு ஜபிக்க முடியுதோ அத்தனை தடவை நீங்கள் வந்து தொடர்ந்து ஜபிக்கணும். இந்த எண்ணிக்கையை மட்டும் நம்ம எட்டுற வரைக்கும் ஒரு நம்ம ஜபிச்சிக்கணும். அப்போதான் வந்து இந்த மந்திரம் வந்து சித்தியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மந்திரத்தை உச்சரிக்கும்போது கவனமாக உச்சரிங்க. அப்படி நீங்கள் கவனமாக உச்சரிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே பலன்கள்லாம், பயங்கரமான பலன்கள்லாம் கிடைக்கும். தீய பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மந்திரங்கள் பொதுவாக வந்து நீங்கள் உச்சரிக்கும்போது கையில் வந்து ஒரு எலுமிச்சை பழம் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து லட்ச உரு எடுத்து முடிக்கிற வரைக்கும் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா கையில் ஒரு எலுமிச்சை பழம் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் எந்த பொண்ணை வந்து நீங்கள் ஈர்ப்பு ஏற்படணும் நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த மந்திரத்தை வந்து அந்த பெண்ணோட உருவத்தை வந்து மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த லட்ச உருவு எடுத்த மந்திரத்தை வந்து 108 முறை வாய்விட்டு சொல்லலாம். இல்லைனா வந்து நம்ம மனசுக்குள்ளேயும் வந்து நம்ம சொல்லலாம். இப்படி நீங்கள் அந்த பெண் உருவத்தை வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு
நீங்கள் 108 முறை இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பெண் நல்லா ஒரு ஈர்ப்பு சக்தியோட ஈர்க்க முடியும். இதே போல் வந்து இந்த வசியத்தை வந்து தவறான நோக்கத்தில் வந்து பயன்படுத்தாமல் கரெக்டான முறையில் வந்து பயன்படுத்துங்க. மீண்டும் மீண்டும் இது சொல்ல காரணம், கடுமையான விளைவுகள்லாம் வந்து சந்திக்க நேரும். ஸோ இந்த மந்திரத்தை வந்து பார்த்து கவனமாக உங்களுக்கு எந்த பெண் மீது உங்களுக்கு இந்த வசியமாகணுமோ இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜெபிச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம். மறுமுறை ஒரு வட்டம் சொல்கிறேன், சிவ வசி வசி சிவ, இந்த மந்திரம்தான். நன்றி, வணக்கம்.